அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலியின் நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்க ஆண்டவரது வார்த்தையை கேளுங்கள். அந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்குமே நிறைவான நல்ல சுகமான வாழ்வு தர வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே பவுலடிகளார் தீத்துவுக்கு எழுதிய அந்த மடலினுடைய தொடர்ச்சியை மீண்டுமாய் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்கின்றோம். செல்வி அமளி பாத்திமா அவர்கள் வாசிக்க, கவனத்தோடு கேட்க விழைவோம். தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அன்பிற்குரியவரை, நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை. தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைத்தல் ஆகாது, சண்டையிடல் ஆகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறிதவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கியிருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 23. நல்ல ஆயன் நீரே என்று சொல்லுகின்ற இந்த நல்ல அற்புதமான திருப்பாடலை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்களோடு சேர்ந்து சொல்லி இறைவனை நாமும் துதிப்போம். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறை இல்லை. 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 பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சுல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோளும் நெடுங்களியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடி சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 17வது பிரிவு, பிரிவு 17 வார்த்தைகள் 11-19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று
உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தன் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலிலே கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலிலே முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையினுடைய ஒளியிலே நாம் சிந்திப்போமேயானால், மிக தெளிவாக பவுலடிகளாருடைய வார்த்தைகளையே மீண்டும் சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். எத்தகைய விதத்திலே இன்றைய காலகட்டத்திலே தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நாம் பணிந்து கீழ்ப்படிந்து செயலாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை மிக தெளிவாக கூறுகின்றார். அனைத்து நல்ல செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைத்தல் ஆகாது, சண்டையிடல் ஆகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவோடு பழக வேண்டும் என்று குறிப்பிட்டு கூறுகின்ற வார்த்தைகளை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். ஒரு காலத்தில் அறியாமையில் நாமும் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமையாயிருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழண்டோம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம் என்றெல்லாம் அவர் பட்டியலிட்டு கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம். அது ஒரு காலத்தில் அவ்வாறு இருந்த போதிலும், இனி வருகின்ற காலத்திலே நாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம், ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கேற்ற ஒரு வாழ்வு நம்மிலே எழ வேண்டும் என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டு கூறுகின்றார். அதனால்தான் அவருடைய வார்த்தைகள் தெளிவாக நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும், யாரையுமே பழித்துரைக்க வேண்டாம், சண்டையிடவும் வேண்டாம், கனிவு நிறைந்த இதயத்தோடு மற்ற எல்லா மக்களோடும் பணிவோடு பழகுங்கள் என்கின்ற அறிவுரையை நமக்கு மிக அழகாக கற்றுத்தருகின்றார். இன்றைய காலகட்டத்திலே மற்ற பிற மறையோடு அல்லது மற்ற பிற சபையினரோடு நாம் பழகுகின்ற பொழுது கனிவு கொண்ட இதயத்தோடு பணிவு நிறைந்த மனதோடு நாம் பழக விழைவோமையானால் அதுவே உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் அமையும். அவர்கள் உள்ளம் இழகுவதற்கு அதுவே துணையாக இருக்கும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு உன்னத பாடமாக அமைந்திருக்கின்றது. அத்தகைய விதத்திலே நாம் ஒவ்வொருவருமே வாழும் சாட்சிகளாய் இந்த நகரிலே நாம் பவனி வருவதற்கான வரம் கேட்டு இந்த நாளை நாம் இனிய நாளாய் ஆக்குவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன். ஆமென்.